ஹாய், வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிஸ்னஸ் ஐடியா தமிழ். எல்லா பிராண்டுமே ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் அவங்களோட மார்க்கெட்டையே பிடிக்கிறாங்க. அந்த மாதிரி சில மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒட்டுமொத்த ஃபுட்வேர் மார்க்கெட்டையே பிடிச்ச ஒரு பிராண்டை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். அந்த பிராண்ட் ஸ்னீக்கர்ஸ் அட் பாட்டா. பேட்டா 1894 ஆஸ்திரியன் அங்கேனில் இருக்கக்கூடிய மொரவியன் டவுனில் தாமஸ் பேட்டா அப்படின்ற ஒருத்தர் இந்த கம்பெனியை ஆரம்பிக்கிறார். அவர் கூட ஆண்டோனியன் பேட்டா, ஆனா பேட்டான்னு அவங்க சகோதரர்கள் இணைஞ்சு தான் இந்த கம்பெனியை நடத்திட்டு வராங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பேட்டா அப்படின்ற பேர் எதுலேருந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. இந்த கம்பெனி ஆரம்பித்த காலகட்டத்தில் வெறும் 10 ஃபுல் டைம் எம்ப்ளாயிஸ் மட்டும் தான் இவங்களுக்காக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. போக போக அடுத்த வருஷம், அதாவது 1895 ஒரு பெரிய ஃபினான்ஷியல் ட்ராப்பை இவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. ஆரம்பித்த ஒரே வருஷத்தில் இதை எப்படி சரி கட்டணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த டைமில் தான் ஒரு ஸ்ட்ராட்டஜியை முன்வைக்கிறாங்க. அது என்ன ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டைமில் லெதர் ஷூஸ் மட்டும்தான் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் லெதர் ஷூஸ்ன்றது ரொம்பவே காஸ்ட்லி, நிறைய பேர்த்தால் வாங்கி யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தினால பேட்டா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கேன்வாஸ் ஷூஸை புழக்கத்துக்கு கொண்டு வராங்க. கேன்வாஸ் ஷூஸை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. கேன்வாஸ் ஷூஸை பேட்டா மார்க்கெட்டில் இன்க்ரீஸ் பண்ணவுடனே பேட்டாவோட சேல்ஸ் அண்ட் ரீச் நல்லாவே இருந்துச்சு. இதுக்கப்புறம் வெறும் 10 பேராக இருந்த ஃபுல் டைம் எம்ப்ளாயிஸ் 50 பேராக எக்ஸ்பேண்ட் ஆகுறாங்க. வெறும் கையில் மட்டுமே ஸ்டிச் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருந்த அந்த கம்பெனி ஒரு US ஆர்டிகல் மூலமாக அங்கே நடக்கிற மாஸ் ப்ரொடக்ஷனை பார்த்து அங்கே யூஸ் பண்ணுற அதே மிஷினை இங்கே இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்து அந்த மிஷின்ஸ் வச்சு மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த மேனுஃபேக்சருக்கு அப்புறம் பேட்டாவோட சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் லெவல் அப்கிரேட் ஆக ஆரம்பிக்குது. பேட்டான்ற ஒரு ப்ராடக்ட் அந்த நாட்டில் மட்டும் இல்லாமல் மற்ற உலக நாடுகளுக்கு தெரிய ஆரம்பிக்குது. 1931 பேட்டா இந்தியாவுக்குள்ள நுழையிறாங்க. நுழைஞ்சது மட்டும் இல்லாமல் கொல்கத்தாவில் கால் பதிச்சு அங்கே ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியை பில்ட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் 2010 வரைக்குமே பேட்டாவோட பிஸ்னஸ் லெவல் ஒரு மிட் ரேஞ்சில் தான் போய்கிட்டு இருக்கு. 2010 அப்புறம் பேட்டா புது பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸை உள்ளே கொண்டு வராங்க. என்னென்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே இருக்கவங்க அவுட்லெட்ஸை தாண்டி புதுசாக எக்கச்சக்கமான இடத்துல நிறைய அவுட்லெட்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இருக்க கடைகளில் புதுசாக ரெனோவேட் பண்ணி அது இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணி மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு குவாலிட்டியான கஸ்டமர் சர்வீஸ் அந்த இடத்துல கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அந்த கஸ்டமர்ஸை ஹேண்டில் பண்ணுற எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையும் கரெக்டான முறையில் ட்ரைனிங் கொடுத்து குவாலிஃபைடு எம்ப்ளாயிஸை ஹையர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2010 முன்னாடி வரைக்குமே பேட்டாவோட மார்க்கெட்டிங் லெவல் 35% தான் இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை கொண்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே 10%, அதாவது 45%. இதுக்கப்புறம் அந்த மார்க்கெட்டிங் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த டைமில் பேட்டாக்கு இந்தியாவில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 108 ஷாப்ஸ் கிட்ட இருந்துச்சு. அதில் நல்ல சேல்ஸ் ஆகிற, நல்ல வியாபாரம் ஆகிற ஒரு 69 ஷாப்ஸை செலக்ட் பண்ணி அதை இன்னும் பெருசாக ரெனோவேட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு குவாலிட்டியான சர்வீஸ் அந்த இடத்துல கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பேட்டா அவங்க பிராண்டுக்குன்னு ஒரு மோட்டோவை கொண்டு வர்றாங்க. எல்லா கம்பெனியும் மாதிரி தான் குவாலிட்டியான ஷூஸு, குட் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸு, ஒரு நல்ல ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணதை மட்டும் இல்லாமல் ஃபோக்கஸும் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஃபோக்கஸ் பண்ணபடி பேட்டாவோட எல்லா பிராண்ட் அவுட்லெட்ஸ்லையுமே ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அதுதான் ஸ்பெஷல் ஷூ டிஸ்பிளே சிஸ்டம். என்னண்ணா ஹேண்ட்பேகு, ட்ரெஸ்ஸு, ஏன்னா பேட்டாவுக்கு பதில் வேறு எதுவும் கண்டென்ட் எடுத்துட்டீங்களா? ஓ, இதெல்லாம் பண்ணுறாங்களா? ஸோ பேட்டா ஷூ மட்டும் மேனுஃபேக்சர் பண்ணுறது இல்லை, அவங்க ஹேண்ட்பேக்ஸ், ட்ரெஸ்ஸஸ், காஸ்ட்யூம்ஸ் எக்ஸட்ரான்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் பேட்டா ஒரு பெரிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எல்லா கேட்டகரிஸ் ஆஃப் மக்களுக்கு ஏற்ற மாதிரியும் ஷூஸை மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை டிசைட் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு ரெண்டு பிராண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த பிராண்ட் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேல்ஸ் ஃபீல்டில் இருக்க ஜென்ஸு இல்லை ஃபீல்டு ஒர்க்கில் இருக்கவங்க ஷூஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஷூஸை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அந்த ரெண்டு பிராண்டு தான் பேட்டா அம்பாசிடர் அண்ட் பேட்டா மோகாசினோ. இந்த ரெண்டு பிராண்டுமே லான்ச் ஆகி அவங்க எதிர்பார்த்த செட் ஆஃப் ஆடியன்ஸ் கிட்ட ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சதுனால பேட்டா மற்ற பிராண்ட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ நான் சொன்னது அவங்க இன்க்ரீஸ் பண்ண வெறும் ரெண்டு பிராண்டு தான். அது இல்லாமல் பெயின் பிரன்னர், மேரி கிளவி, பவர், நார்த் ஸ்டார், சன்ஷைன், ஸ்கேண்டில், பேட்டா லைட்டுன்னு எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸை பேட்டா லான்ச் பண்ணுறாங்க. குறிப்பாக இவங்க லான்ச் பண்ண பபுள் கம்மர் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டுக்கு நிறைய வரவேற்பு கிடைச்சிது. ஏன்னா அது குழந்தைங்களுக்கு மட்டுமே பேஸ் பண்ணி தயாரிக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட். இதுக்கப்புறம் வேறு எந்த ஃபுட்வேர் கம்பெனியும் இன்ட்ரடியூஸ் பண்ணாத ஒரு விஷயத்த பேட்டா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுதான் பேட்டா கஸ்டமர் கேர். அது வரைக்கும் வேறு எந்த ஃபுட்வேர் பிராண்டுமே
கொண்டு வராத ஒரு விஷயத்தை பேட்டா ரிடியூஸ் பண்ணுறாங்க. அதுதான் பேட்டா ஹோம் டெலிவரி. இதுக்காக அவங்க ஒரு இ காமர்ஸ் வெப்சைட் ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த வெப்சைட்டில் பேட்டாவோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். அதில் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா வித்தின் 7 டேஸில் இந்தியாவில் நீங்கள் எந்த மூணு முடுக்கில் இருந்தாலும் அவங்க அதை டெலிவரி பண்ணுவாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில். இது வரைக்கும் பேட்டா எத்தனையோ பிராண்ட்ஸை மார்க்கெட்டுகளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அவங்க ஆரம்ப காலத்தில் ஆரம்பித்த பேட்டா இண்டஸ்ட்ரியல் அப்படின்ற சேஃப்டி ஷூ பிராண்டுக்கு தான் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் டிஜிஎம்எஸ் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேஷனை ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதெல்லாம் தான் பேட்டாவோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ். இந்த வீடியோவில் நான் நிறைய எலபரேட் பண்ணி சொல்லாமல் எல்லாத்தையும் சுருக்கி சுருக்கி சின்னதாக தான் சொல்லியிருப்பேன். இது சம்மந்தமாக உங்களுக்கு என்ன டவுட் இருந்தது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பரை கால் பண்ணி அந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. இது என் நம்பர் கிடையாது, பேட்டாவோட ஹெல்ப்லைன் நம்பர். சாரி, இது சம்மந்தமாக உங்களுக்கு கேட்கணும், நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற டவுட்ஸை கமெண்ட்ஸில் கேளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.